ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தீப்ஸ் விலாக். ஸோ நேற்று விலாகில் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐ ஆம் பேக். நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ கெட் ரெடி விலாக். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க, நான் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணது ஓகேவா? இன்னுமே வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குது. அதுக்கு நான் என்ன ஃபேஸ் ஸ்க்ரப் லாஸ்ட் வீக் யூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து சாரீ கட்டி ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸோ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நான் மேங்கோ ஐஸ்கிரீம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் ஃபுல்லாக, ஒரு வாழைப்பழம் ஃபுல்லாக, அப்புறம் ஒரு 3-4 ஸ்லைஸ் பைனாப்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் மாம்பழம் மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி 1/4 கப் சர்க்கரை போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சாச்சு. 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிடணும். அந்த மாதிரி 2 hours once மிக்சியில் அடிக்கிறது 3 times நீங்கள் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா போதும், சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுமே இது இவ்வளோ க்ரீமியாக இல்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மில்க் ஷேக் செய்யும் போது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அப்படி கூட செஞ்சுக்கலாம், இல்லை ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் நட்ஸ் சாக்லேட் சிரப்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வைக்கும் போது அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் ஸ்க்ரப்னு சொல்லலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதோட எஃபெக்டிவ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டதுமே உங்கள் ஸ்கின்னில் நல்லா ஒரு பிரைட்னஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போலாம் உங்கள் கிச்சனில் இருக்கிற 3 இன்க்ரீடியண்ட் தான் தேவை. 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க, 1 tablespoon வெள்ளை சர்க்கரை, 3 tablespoon அளவுக்கு காய்ச்சின பால். சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பால் வேணும் அவ்வளோதான். ஸோ இந்த காட்டன் பேடை இந்த பாலில் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் இந்த காட்டனை அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ வந்து இது கீழே சேர்ந்தாமல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் நெக் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து தடவிக்கோங்க. உங்களை ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம். ஸோ மசாஜ் பண்ணும்போது ஜென்டிலாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து காட்டன் பேடை யூஸ் பண்ணி அப்படி இந்த மாதிரி ரப் பண்ணால் போதும். ஃபேஸ் அப்புறம் நெக் எல்லா பக்கமும் நல்லா அந்த மாதிரி ஒரு 2 minutes மசாஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி, நல்லா ஜூஸியாக இருக்க தக்காளி எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ள நல்லா நிறைய ஜூஸ் இருக்கணும், அப்புறம் வெள்ளை சர்க்கரை. ஸோ இந்த தக்காளியை வந்து இந்த வெள்ளை சர்க்கரையில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு மேலே வச்சிங்கனாலே அந்த ஜூஸோடு ஒட்டிக்கும் சர்க்கரை. இப்போ வந்து லைட்டாக தக்காளி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ தக்காளியும் அதே மாதிரி தான், சர்க்கரையில் தொட்டு தொட்டு உங்கள் ஃபேஸ் நெக்கு, அதுக்கப்புறம் இந்த மூக்கு பக்கத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும். ஸோ அதுக்கெலாம் இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரியே 2 minutes நீங்கள் மசாஜ் பண்ணிக்கணும். ஸோ நான் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5-10 minutes மட்டும் ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், எப்பயும் போல் சோப் போட்டு வாஷ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா. நான் வந்து ஓவராக பிரைட் பண்ணுறது அது மாதிரி எதுவுமே பண்ணல, நார்மலாக வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ, அவ்வளோதான். ஓகே, ஸோ என்னோடய ஹேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கலர் தெரியுதா. ஓகே, ஸோ அது மாதிரி என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறதுக்கு எனக்கே நல்லா தெரியுது, இந்த இடத்துல நல்லா வந்து பிரைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் 5000 views மேலே போக போகிறது இல்லை. ஸோ வியூஸ்க்காக நான் அந்த வீடியோ போடலை. நான் வந்து லாஸ்ட் 1 weekஆகவே என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால யோசிச்சு பார்த்தேன் லாஸ்ட் வீக் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பண்ணேன். எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாஸ்க் தான், இது மட்டும் இல்லை, இது பப்பாயா மாஸ்க், அதுக்கப்புறம் வந்து இது முல்தானி மெட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ரிசல்ட் கொடுக்குற ஃபேஸ் மாஸ்க் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒரு 30 minutes கூட நான் போட்டிருக்கல, ஜஸ்ட் ஒரு 5 minutes ஸ்க்ரப் மட்டும் பண்ணிவிட்டு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன். இமீடியட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரைட்னஸ் இருக்குது, இந்த பிரைட்னஸ் ஆல் த்ரூ த வீக்கும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்க, பொல்யூஷன் உங்கள் ஃபேஸில் இதாகும், அதே போல் சன்லைட் படும்னா மேபி இதை வந்து நீங்கள் 3 days once பண்ண வேண்டியது இருக்கலாம். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், அதனால கூட வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ் ரிசல்ட் இருக்கலாம். அப்புறம் ஸோ கல்யாண பொண்ணு கூட இத்தனை சாரீ எடுத்து வச்சுருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நானும் காலையிலேருந்து எந்த சாரீ கட்டலான்னு எல்லா சாரியும் எடுத்து வச்சு பார்த்துட்டு மெரூன் அண்ட் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு, இது வந்து சில்லி ரெட்டு, இது வந்து மெஜந்தா அப்படின்ட்டு எல்லா சாரியும் எடுத்து வச்சேன். இது எதுவுமே நான் கட்டலை, என்னோடய பொட்டிக்லேருந்து எடுத்து வச்சேன். இதில் ஏதாவது புதுசு ஒன்று கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மித்தனோட காது குத்துக்கு நான் கட்டியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் தான் கட்டியிருந்தேன், அதனால் சரி அதுலேயே ஏதாவது ஒன்று கட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த போது நிறையா பேர் கேட்டிங்க, பர்டிகுலர்லி இந்த கலர் வந்து சோல்ட் ஆயிடுச்சுங்க, ஐ எம் ஸோ சாரி. பட் வந்து வயலட் கலர் அதுக்கப்புறம் பேஸ்டல் கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஓகே, நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த சாரீ, இது ரெண்டுமே அப்போ கட்டியிருந்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்டியிருந்தேன், ஆனால் இந்த சாரீ வந்து ஒரு 2-3 மணி நேரம் தான் கட்டியிருந்தேன், அதனால் சரி இன்றைக்கி வந்து இந்த சாரீ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம், பெரிய பயங்கரமான ஹேர் ஸ்டைல்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டன் மட்டும் பண்ண போகிறேன். நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1-2 இயர்ஸே ஆச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணியே. நான் வந்து ஃபிலிப்ஸில் இருந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இந்த செராமிக் ரோல் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அந்த ப்ரோட்டீன் க்ரீம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது, இது யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ப்ரோட்டீன் க்ரீம் இல்லைனா நீங்கள் சிம்பிளாக ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது ஹேர் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஐ மீன் ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஹேர்ஃபுல்லாக அந்த ப்ரோட்டீன் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சுத்தமாக எதுவும் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதை பற்றி நிறையா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா சூப்பராக ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு, எனக்கு வந்து பயங்கர வேவியாக இல்லைனாலும் ஓகே, லைட்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும் ஓகே, அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன்னா ஹீட் ரொம்ப அப்ளை பண்ணவே பயமாக இருக்குது ஹேர் மேலே. ஸோ இப்போ வந்து நாம் ரெடி ஆகலாம். ஓகேங்க, ஸோ வந்து சாரீ கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. இந்த ஜுவல் ஞாபகம் இருக்கா, நம்ம விக்குக்கு நம்ம வாங்கின சோக்கர் தான், பட் இன்றைக்கி வந்து விகாஷினி லெஹங்கா தான் வியர் பண்ணியிருக்கா, அதனால் அவன் வந்து அந்த காஸ்ட்யூமுக்கு சோக்கர் போட முடியாது, அதனால் வந்து நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெப் அண்ட் ப்ரைம் சொல்லிட்டு மேக்கில் இருந்து அந்த ஸ்ப்ரே மட்டும் ஃபேஸ்க்கு அடிச்சிட்டேன். இது நல்லா வந்து மேக்கப் செட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதே போல் ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அதனால் அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடலை. நான் வந்து பேபி க்ரீம் போட்டுட்டு அதுக்கும் மேலே க்ரீம் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் மேக்கப், நாட் டூ மச் மேக்கப். அதே போல் நம்ம மேக்கப் போட்டிருக்கோன்ற ஃபீல் இருக்காது, ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டோன்னா லைட்டாக வேத்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போலாம் நான் ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான். நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஐப்ரோக்கு வந்து நாம் பென்சில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணிவிட்டு தொட்டு அப்படியே ஐப்ரோக்கு போடலாம். ஸோ தட் நம்மளோட ஐப்ரோவும் நல்லா கோம் பண்ணிவிடும், ப்ளஸ் உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் அழகாக வந்துடும். ஸோ நம்ம பவுடர் அடித்ததுக்கு கண்டிப்பாக ஐப்ரோ வந்து லைட்டாக டச் அப் பண்ணோம், அப்போ தான் அந்த பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் காஜல் வந்து கொஞ்சமாக போட்டேன். நான் வந்து லாக்மி யூஸ் பண்ணுவேன், பட் அது தீர்ந்துருச்சுன்னா ஐடெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐடெக்ஸ் ஓகே தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் வந்து டெய்லி யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். காஜல் மட்டும்தான், ஐலைனர்லாம் போடல, ஏன்னா நைட் ஃபங்க்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நிறையாலாம் எதுவும் போடலை. ஸோ பிந்தி வச்சாச்சு, அவ்வளோதான். லிப்ஸ்டிக் வந்து நம்ம மெரூன் கலர் சாரி கட்டிருக்கிறதுனால நான் லைட்டாக லிப்பம் போட்டுட்டு மெரூன் லிப்ஸ்டிக் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ நம்மளோட மேக்கப் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா சோக்கர், அப்புறம் அந்த ஜிமிக்கி போட்டிருக்கேன். பேங்கிள்ஸ் இப்போ நியூவாக வாங்கினேன் இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்ச் வந்து கோல்டு டச் இருக்கிற மாதிரி சிம்பிளாக மட்டும் ஒரு வாட்ச் கட்டிட்டேன். ஸோ வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டுறேன், ஜஸ்ட் ஒரு கோல்டு டச் இருக்குது, அவ்வளோதான். மித்துன் வந்து நான் வீடியோ எடுக்கலாம் நான் பண்ண அப்படின் ஹாய் அப்படின்றது. சரி ஓகே, ஸோ மித்துன் வந்து மொட்டை தலையோடு அழகா கோட் ஷூட் போட்டு ரெடி ஆயிட்டான், போதுனா அவ்வளோதான் சரியா சரியாயிடுச்சு. விக்கி ஓகே, ஸோ லிக்கி விக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லைட்டாக இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுதா. ஓகே, ஸோ விக்கியும் ரெடி ஆயாச்சு. இதோட வந்து இந்த விளாக் முடிஞ்சது. நாங்கள் விசேஷத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சீக்கிரமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை பை.